வரலாற்றை திரித்து கூறுவதுதான் நாட்டை சூழ்ந்துள்ள பெரும் ஆபத்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் 81வது இந்திய வரலாற்று காங்கிரஸ் மாநாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர், கடந்த கால வரலாற்றை படிப்பவர்கள் மட்டும்தான் நிகழ்கால வரலாற்றை படைக்க முடியும் என்பதோடு எதிர்காலத்தையும் கணிக்க முடியும் எனவும் கூறினார். அத்தோடு கற்பனை கதைகளை சிலர் வரலாறாக சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள் என கூறிய முதலமைச்சர், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தன்மையான மதச்சார்பின்மையை மீறுவதை அனுமதிக்க முடியாது எனவும், பல மதங்களை பின்பற்றுவோரிடையே பிளவை உண்டாக்கி படுகொலைகளை தூண்டுகிற சக்திகளை இயங்க அனுமதித்தால் ஜனநாயகமே இல்லாமல் போய்விடும் எனவும் முதலமைச்சர் கூறினார். கடந்த கால வரலாற்றை படிப்பவர்களால் மட்டும்தான் நிகழ்கால வரலாற்றை படைக்க முடியும், எதிர்காலத்தை கணிக்க முடியும். அப்படி படிக்கப்படக்கூடிய வரலாறு அறிவியல் பூர்வமான உண்மையான வகையில் அது அமைந்திட வேண்டும். கற்பனை கதைகளை சில வரலாறுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதனை நம்பி ஏமாந்து விடக்கூடாது, அதனை ஏற்கக்கூடாது. அறிவுமிக்க சமுதாயம் அதனை ஏற்றுக்கொள்ளாது. இன்று நாட்டை சூழ்ந்தல் ஆபத்து என்பது இந்த வரலாற்று திரிப்புதான். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.